Hi friends, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷன் மார்ஷலோட இயக்கத்துல ஜான்சன் ராக் ரேன் ரெனால்ட்ஸ் கல்கோடட் ஆகியோர் நடிப்புல ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் காமெடி பிலிமா நெட்ஃபிளிக்ஸ்ல இன்று வெளியான ரெட் நோட்டீஸ் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஜான்சன் ராக் வந்து எஃபிஐல ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஏஜென்டா இருக்காரு. ஸோ அவரு என்ன, அவர் வந்து பிளான் பண்ணி நம்பர் 2 திருடனை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த நம்பர் 2 திருடன் கிட்ட ஹெல்ப் கேட்டு நம்பர் 1 திருடனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து போராடுறாங்க. ஸோ அப்படி போராடும் போது நம்பர் 1 திருடன் வந்து ஒரு ஃபீமேல். ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரையும் மாட்டி விட்டுட்டு அவங்க தப்பிச்சிடுறாங்க. ஸோ இவங்க அவங்க தப்பிச்சதுக்கு அப்புறமா இவங்க ஜெயிலுக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த இவர் ஜான்சன் ராக்கும் ரயன் ரெனால்ட்ஸும் ஜெயிலேருந்து எப்படி தப்பிச்சு வராங்க, தப்பிச்சு வந்து நம்பர் 1 திருடனை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இவர் நேர்மையானவர் எப்படி அப்படின்றத எப்படி நிரூபிக்கிறாரு அப்படின்றது தான் படத்தோட மொத்த கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த படத்துல வர 3 பேரோட ஆக்டிங்கை குறிப்பிட்டு சொல்லலாம். அது யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராக் அண்ட் ரயன் ரெனால்ட்ஸ் அண்ட் கல்கோடட், இவங்க 3 பேருமே அவங்களுக்கு உரிய கதாபாத்திரத்தை வந்து ரொம்பவே உணர்ந்து அழகா நீட்டா பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல வர மியூசிக் ஆகட்டும் சாங்ஸ் ஆகட்டும் எல்லாருமே ரொம்பவே சூப்பரா இருக்குது. அண்ட் இதுல வர ஒளிப்பதிவு ஆகட்டும், ஒளிப்பதிவு வந்து வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் காமெடி ஃபிலிம், ஒரு ஆக்ஷன் காமெடி ஃபிலிம்னும் போது அதுக்கு ஒளிப்பதிவு ரொம்பவே முக்கியம். ஏன்னா நிறைய காட்சிகள்ல வந்து ரொம்ப தத்ரூபமா பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒளிப்பதிவு வந்து ரொம்ப அழகா கிளீனா படத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கமா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காரு ஒளிப்பதிவாளர். அண்ட் மியூசிக் வந்து அதே மாதிரி தான், ஒளிப்பதிவு எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு வலு சேர்க்குதோ அதே அளவுக்கு மியூசிக்கும் வலு சேர்க்குது. அண்ட் எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்பவே அழகா இருக்கு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் பாசிட்டிவ் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தோட கதையும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு கதை வந்து ஒரு திருடன், 3 திருடங்களை பிடிக்கிற ஒரு ஏஜென்டோட கதை. அவங்க வந்து என்னென்னலாம் பண்ணி அவங்கள பிடிக்கிறாரு அப்படின்றத ரொம்பவே காமெடியா அழகா அப்படியே சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படம் பார்க்கும்போது பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் தோணுச்சு. அண்ட் இன்னொன்னு தோணுச்சு, அதை அப்புறமா சொல்றேன். அண்ட் அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து நம்ம டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் வந்து ரொம்ப அழகாக தமிழில் டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் படம் பார்க்கும்போதே அவங்களோட குரலும் அவங்களோட இதுவும், அதாவது பின்னாடி அவங்களோட ஆக்டிங்கும் குரலும் வந்து ரொம்ப அழகாக இயல்பாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னும் போது, இந்த படத்தில் வந்து திரைக்கதை கொஞ்சம் மிஸ் ஆகுதோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா 2 திருடங்களை பிடிக்கிறது தான் கதை, அது வந்து ரொம்ப லென்த்தாக கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா ஷார்ட்டாக முடிச்சிடலாம், ஏன்னா ரொம்ப லென்த்தாக கொண்டு போயிட்டு தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரியும் தோணுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாங்ஸ் வந்து நல்லா இருந்தாலும் கூட அங்கங்கே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுது, தொய்வு பெறுது அப்படின்னு தான் சொல்லணும் இதை பார்க்கும்போது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட கதை வந்து ஒரு ஏஜென்ட்டு, எஃபிஐ ஏஜென்ட்டு 2 திருடங்களை பிடிக்கிறது. ஸோ அந்த திருடங்கிட்டே ஹெல்ப் கேட்டு இன்னொரு திருடனை பிடிக்கிறது அப்படின்றது எங்கேயோ லாஜிக் மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் இதுதான் ஓவராலாக இந்த படத்தில் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது நெகட்டிவ் தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு அட்டகாசமான வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க ஃப்ரெண்ட் புகழேந்தி. டேக் கேர் மக்களே, மழை காலத்துல எல்லாருமே சேஃபா வீட்லயே இருங்க.